ஸோ இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் ராம்ஸ் கிச்சன். ராம்ஸ் கிச்சன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தருமபுரியில் மொத்த முதல்ல க்ளவுட்ஸ் கிச்சன் அப்படின்ற விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. க்ளவுட் கிச்சன்னா என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். க்ளவுட் கிச்சன்றது வந்துட்டு பொதுவாக வந்துட்டு ரெஸ்டாரண்ட் இருக்காது, உங்களுக்கு வந்து ஒன்லி டேக் அவேஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து சிட்டிஸில் வந்து இப்போது கொரோனா டைமில் ரொம்பவே பாப்புலர். அது வந்து நம்ம தருமபுரி பண்ணிட்டுருக்காங்க, அந்த இடத்த நம்ம தேடி வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ அண்ட் கைபே ஆப் இது மூணுத்திலையுமே அவைலபிள். இங்கே வந்துட்டு சூப்பராக இருக்கும் ஃபுட்டு, நம்ம ஏற்கனவே ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கோம். வாங்க என்னென்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மொதல் ஐட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் லாலிபாப். பார்க்க ரொம்ப டெம்ப்டிங்காக வந்துட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு கொஞ்சம் நல்லா போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. கடிக்கெல்லாம் சாப்பிட்டா செம்மையாக இருக்குது. மேலே வந்து லைட்டாக கொஞ்சமாக ஹார்டாக உள்ளே வந்து சாஃப்ட்னஸாக வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சிக்கன் லாலிபாப் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மார்ட்டாக பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து இந்த சிக்கன் வந்து பண்ணிட்டுருக்காரு, ரொம்ப இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காரு. இந்த பிளேட்டு தான் என்னென்ன விஷயம்னு கேட்டேன், பட் அவர் சொன்னார் எனக்கு வரல, அதனால் அவரையும் சொல்லிட்டேன். ஸோ சொல்லுங்கள் இது என்ன ஆக்சுவலாக இருக்குது. ஹாய், குட் ஆஃப்டர்நூன். இது வந்து ஒரு நான்வெஜ் பிளாட்டர். இந்த பிளாட்டரில் என்னென்ன இருக்கும்னா ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ், ஒரு ஃபியூஷனல் பிளாட்டர். இது எக் ஃப்ரைட் ரைஸ் இருக்கும், அதுக்கப்புறம் டீப் ஃப்ரைட் சிக்கன் டாப்டு வித் கேப்சிகம் அண்ட் க்ளோஸ்ட் வித் ஆனியன். ஒன்றும் இல்லை, டாப் அண்ட் க்ளோஸ்னா நம்ம ஒரு டீப் ஃப்ரைட் சிக்கன் எடுத்துகிட்டு ஆனியனை மேலே கேப்சிகம் மேலே டிப் பண்ணி இது கோத்துட்டு பின்னாடி வந்து ஆனியன் போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் மேலே பிளாக் பெப்பர்ஸ் தூவி அப்புறம் நம்ம கார்னிஷ் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா பட்டர் டாஸ்ட் அசார்ட்டட் வெஜிடபிள்ஸ். இந்த வெஜிடபிள்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா கேப்சிகம், ஆனியன், அதுக்கப்புறமா காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் கேரட், அதுக்கப்புறம் பீன்ஸ், இதெல்லாமே இருக்கும். அப்புறம் இது வந்து கிம்ச்சி சாலட். இது வந்து நல்லாயிருக்கும், உங்களுக்கு வந்து ஒரு ஃபியூஷனல் குசைனாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் அது டேஸ்ட் பண்ணுறது. ஓகே, இப்போ வந்துட்டு தருமபுரியில் எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு? இல்லை, பேசிக்காக தருமபுரியில் வந்துட்டு எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்கனாலே இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் வந்து ஃபேமிலியராக வந்து தேடியெல்லாம் வாங்க மாட்டாங்க. நீங்கள் எப்படி உங்கள் பிஸ்னஸ் எப்படி இங்கே ஐடியா வந்து? இல்லை, ஆக்சுவலாக நான் வந்து என்ன பண்ணேன்னா, நான் சென்னையில் வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலில், ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் நான் ஒரு மாஸ்டர் ஷெஃபாக இருந்தேன். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, நம்மளுடைய சவுத் இந்தியன் ஸ்பைசஸை ஆட் பண்ணி ஒரு சைனீஸில் வந்து ஒரு குசைன் வந்து நான் ஒரு ப்ரமோட் பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே. அந்த 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 குசைன்ஸோட என்ன நோக்கம், மெயின் மோட்டோ என்ன அப்படின்னா, கம்மி விலையில் கிளாசி ஃபுட்டு, இட் ஷுட் பி எல்லாருக்குமே, எல்லா கஸ்டமர்ஸ், மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ், அப்புறம் கடைக்கோடி இருக்கிற எல்லாருக்கும் வந்து அது ரீச் ஆகணும். இதோட மெயின் மோட்டோவே என்னென்னா, இதில் நம்மளுடைய சவுத் இந்தியன் ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணி இதில் வந்து நம்ம இதை நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ செம்மையாக ஒரு ரெசிபி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். செம்மையாக இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பார்க்கவே டெம்ப்டிங்காக, நல்ல ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தோ சைனீஸ் பன்னீர் சில்லி. ஸோ இதுக்கு ஐட்டத்துக்காக தான் வந்தோம். இது ஆக்சுவலாக மெனுவில் பார்த்தேன், அப்படி என்ன வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணலாம்னு சொல்லி தான் ராம்ஸ் கிச்சனே நான் வந்து சர்ச் பண்ணி எடுத்தேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பன்னீர் தான் ஆக்சுவலாக, சூப்பராக கட் பண்ணி பச்சை மிளகாலாம் போட்டு சில்லி டீப் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. இது பன்னீர் சொன்னால் பன்னீரே நம்பாது, அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக வந்துட்டு இது ஆக்சுவலாக எனக்கு சிக்கன் மாதிரி இருக்குது. பரோட்டா சில்லி நீங்கள் வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக இது ஆர்டர் போட்டு சாப்பிடுங்க. ஸோ அடுத்த இடம் கோபி மஞ்சூரியன். பார்த்திங்கன்னா தெரியும் கலர் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது
இது கூட ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு என்ன போட்டாங்கன்னு தெரியல, நல்லா ஸ்வீட்டாக இருக்குது, காரமாக இருக்குது, ப்ளஸ் வந்துட்டு அந்த சாஸ் ஆட் பண்ணது புளிப்பு. ஸோ காரம், ஸ்வீட்டு, புளிப்பு இது மூணுமே சேர்ந்து தெரியுது. சாப்பிட வந்து வித்தியாசமாக இருக்குது எனக்கு. இந்த மாதிரி கோபி மஞ்சூரியன் சாப்பிட்ட மாதிரி எனக்கு தெரியல. வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டு வந்துட்டு இவங்க வந்துட்டு ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு இருக்கிற ஃபுட்டோட ப்ரைஸை நம்ம அஃபோர்டபுள் காஸ்டில் நம்ம ஊருக்காக கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கேவே கிச்சன், ஒரு க்ளவுட் சிக் கிச்சன் வந்துட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். இது வந்துட்டு எங்கே இருக்குன்னு சொல்லிடுறேன். இது வந்து பாரதிபுரம் 60 அடி ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா அந்த டிப்போ கொஞ்சம் முன்னாடி லெஃப்ட் சைடில் இருக்குது. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கேயே வந்துட்டு எனக்கு வந்து டைனிங்லாம் தேவையில்லை, சிப்பில் உட்காந்து சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னா உள்ள இடத்துக்கு ஒரு ரூம் மாதிரி இருக்குது, அவங்க ஸ்டே பண்ணுற ரூம், அங்கேயே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைனா அவங்களோட நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த நம்பர் கால் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி வேணும்னு ஆர்டர் சொல்லிட்டீங்கன்னா போட்டு வச்சுருவாங்க, நீங்கள் நேராக கிச்சனுக்கு வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்விக்கி, ஜொமேட்டோ, கைப்பை இதில் வேணால் வாங்கிக்கலாம், உங்கள் விருப்பம். ஸோ இந்த மாதிரி ரொம்பவே யூனிக்கான ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம ஃபோன் பண்ணிகிட்ருக்கோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணிக்கோங்க, இன்னும் நிறைய பார்க்கலாம். ஸோ இட்ஸ் பை 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 மிஸ்டர் கண்ட்ரிபியூட். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.